மக்களே, வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் அண்ட் பிஸ்னஸ். நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த எஸ்ஐ போஸ்ட்டுக்கான ஜாப் வேகன்சி வந்து இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்குயர்மெண்ட் போர்டு அப்படின்ற இதுவில் வந்து பார்த்தீங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸு, அது வந்து மூணு டைப்பாக நமக்கு வந்து போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது தாலுக்கா, ஏஆர் அண்ட் டிஎஸ்பி அப்படின்ற மூணு கேட்டகரியில் வந்து நமக்கு இப்போ கீழே வந்து போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. இதோடைய டோட்டல் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா 621 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ரெகுலர் பேசிக்ஸ் டைப் ஆஃப் ஜாப் தான் வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து அதுதான் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த ஜாப் வந்து விட்டுருக்காங்க. இதோடைய பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கும் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கும். இந்த ஜாப் வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் தான் விட்டுருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்போதுலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, June 1, 2023, அதாவது 1/6/2023லேருந்து அந்த மாதம் எண்டோடைய 30/6/2023 அதுக்குள்ளே நீ இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதோடைய அந்த TNUSRB அதோடைய வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்களே இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதோடைய வேகன்சி டீட்டெயில் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இதை வந்து அதான் ரெண்டு டைப் ஆஃப் சர்வீஸில், நேம் ஆஃப் த சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து விட்டுருக்காங்க. டிஎன் போலீஸ் சப் கோஆர்டினேட் சர்வீஸ், அதுக்கப்புறம் டிஎன் ஸ்பெஷல் போலீஸ் சப் கோஆர்டினேட் சர்வீஸ் அப்படின்ட்டு ரெண்டு கேட்டகரியில் வந்து இப்போ ஜாப் வந்து விட்டுருக்காங்க. டிஎன் போலீஸ் சப் கோஆர்டினேட் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு போஸ்ட் விட்டுருக்காங்க. எஸ்ஐ ஆஃப் போலீஸ், அதாவது தாலுக்கா பேஸ் பண்ணி எஸ்ஐ வந்து விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்ஐ ஆஃப் போலீஸ் ஏஆர், அது மூலயமா அந்த இதுலேருந்து ரெண்டு நிறைய ஜாப் வந்து விட்டுருக்காங்க. இப்போ எஸ்ஐ ஆஃப் போலீஸ் தாலுக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து எத்தனை பேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா 255 பேர் வந்து ப்ளஸ் 2. அதுக்கப்புறம் எஸ்ஐ ஆஃப் போலீஸ் ஏஆரில் வந்து பார்த்திங்கன்னா 99+3 அது வந்து ஆண்களுக்கு கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ ஆஃப் போலீஸ் தாலுக்காவில் வந்து பார்த்திங்கன்னா 109 வேகன்சியும், அதுவே எஸ்ஐ ஆஃப் போலீஸ் ஏஆரில் வந்து 42+1 அவ்வளோ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஎன் ஸ்பெஷல் போலீஸ் சப் கோஆர்டினேட் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான போஸ்ட்டு எஸ்ஐ ஆஃப் போலீஸ் டிஎஸ்பி, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் மொத்தம் ஆண்களுடைய வேகன்சி 110, பெண்களுக்கு வந்து இதில் இடம் கொடுக்கல. இதை மொத்தமாக வந்து இதோடைய ஜாப் வந்து பார்த்திங்கன்னா 621 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தமாக ஆண்களுக்குன்னு மட்டும் பார்த்திங்கன்னா 469 வேகன்சியும், பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 156 வேகன்சி, ரெண்டும் சேர்த்து 621 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஜாப் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கான எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனி டிகிரி, எதனால் ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யுனைடெட் கிராண்ட்ஸ் கமிஷன் அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி மூலிமா நீங்கள் எதனால் ஒரு டிகிரி வந்து வாங்கியிருக்கணும். அப்படி இல்லைங்கன்னா நீங்கள் வந்து 10th 12th இல்லை ஐடிஐ அது சம்மந்தப்பட்ட அது எதனால் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 20-30 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 20 மேலே இருக்கணும், 30 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு 30 உங்களுக்கு எப்போ இருக்கணும்னு பார்த்திங்கன்னா 1st July அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து 30 இருக்கணும், அதுக்கு மேலே வந்து போகக்கூடாது. இதுக்கான ஏஜ் லிமிட்டும் வந்து ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா பேக்வர்ட் கிளாஸு பிசி கிளாஸ்லேயே வந்து முஸ்லீம், அப்புறம் எம்பிசி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருக்கும் வந்து 2 வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 32 வந்து அதுவே எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் அதுலேயே எஸ்சியிலேயே அருந்தறி இருக்குது இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 35 வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து 5 அவங்களுக்கும் 5 மொத்தமாக 35 அவங்களுக்கு. அப்புறம் விடோக்கு வந்து 7 ரிலாக்ஸேஷன். எக்ஸ் சர்வீஸ் மேனே இல்லை அதுக்குள்ளேயே நீங்கள் எதனா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 17 உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அதுலேயே இருந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா மூலயமா நீங்கள் வந்து கேண்டிடேட்ஸு இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்குமே வந்து 17 வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க கேஸ்ட்வைஸு. அதுக்கப்புறம் அது என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓப்பன் காம்படிஷன் மொத்தமாக வந்து கொடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 31% கொடுத்துருக்காங்க. பிசிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 26.5, அப்புறம் பிசியிலே முஸ்லீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.5 கொடுத்துருக்காங்க. அப்புறம் எம்பிசிக்கு அப்புறம் டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
20% ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு வந்து 15%, அப்புறம் ஷெடியூல்டு காஸ்ட் எஸ்சிலேயே வந்து அருந்தியருக்கு வந்து 3% வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு வந்து 1% வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரிசர்வேஷன் இஸ் ப்ரொவைடட் ஃபார் டிபார்ட்மெண்டல் கோட்டா கேண்டிடேட்ஸு. அந்த டிபார்ட்மெண்ட் உள்ளே இருக்கிற எதுனா நீங்கள் அந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸில் வந்து ப்ளே பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்து நீங்கள் நம்ம யூனிவர்சிட்டிக்காகவோ ஸ்டேட்காகவோ நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 10% வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து இதெல்லாமே உங்களுக்கு முன்னுரிமை தாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 வகையான ஸ்போர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் எதனால் நீங்கள் விளையாடி இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது பேஸ்கெட் பால், ஃபுட்பால், அப்புறம் ஹாக்கி, வாலிபால், ஹேண்ட்பால், கபடி, ரெஸ்லிங், அப்புறம் பாக்ஸிங், ஜிம்னாஸ்டிக்ஸ், ஜூடோ, வெயிட்டிங் லிஃப்டிங், அதுக்கப்புறம் அக்வாட்டிக்ஸ் அதாவது ஸ்விம்மிங், அப்புறம் அத்லட்டிக்ஸு, யூகிடேஷன்ஸ், ஹார்ஸ் ரைடிங், அதுக்கப்புறம் ரைஃபிள் ஷூட்டிங்கு, சிலம்பம், இது போன்ற ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் எதனா ப்ளே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக முன்னுரிமை இருக்கும். நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் தமிழ் மீடியத்துலேயே அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு டிகிரி நீங்கள் வாங்குற வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 20% வந்து உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கவர்மெண்ட் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கெலாம் கண்டிப்பாகவே 17 இயர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடோஸு எல்லாமே நீங்கள் யார் யார் இருந்து எந்த கேட்டகரியில் வரீங்களோ நீங்கள் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனை பார்த்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 36,900 116,600 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 3 டைப் ஆஃப் போஸ்ட்டுக்குமே வந்து காமனான சேலரி தான். அது எந்தெந்த கேட்டகரிக்கு அது தனித்தனியாக அவங்க இது பண்ணுவாங்க. இதோடைய செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் ஃபஸ்ட்டு, அதாவது பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு ஒன்று வைப்பாங்க, அதுதான் ஃபஸ்ட் டெஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன், அதாவது அந்த 1 மார்க் டைப் இல்லாமல் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் என்டூரன்ஸ் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபைனலாக, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வைவா கேட்குற மாதிரி, அதாவது உங்களை கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுடைய ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக எல்லாருமே பே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் சொல்லியிருக்காங்க இந்த எஸ்ஐ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு. அதுவே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் அப்பேரிங் ஃபார் போத் ஓப்பன் கோட்டா அண்ட் டிபார்ட்மெண்டல் கோட்டா எக்ஸாமினேஷன் வில் ஹவ் டு பே 1,000 ருபீஸ். இப்போ நீங்கள் ஓப்பன் கோட்டா மூலயமாவோ இல்லை அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்தே நான் இந்த எக்ஸாம் எழுதுறேன்னு வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,000 ருபீஸ், அவங்களுக்கு மட்டும் 1,000 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே அப்புறம் நார்மலாக எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கான ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங் மூலம் யூபிஐ, அதுக்கப்புறம் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இது மூலயமாவும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் பே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, உங்களுக்கு நியர்பை எங்கே ஸ்டேட் பேங்க் இருக்கோ அங்கே வந்து போய் நீங்கள் செலான் மூலயமா நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ விட்டுருக்காங்க, இதுக்கான எக்ஸாம் டேட்டு எப்போதுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 1/6/2023 30/6/2023 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பேமெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கே தான் 30/6/2023. எக்ஸாம் டேட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே எக்ஸாம் டேட் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போ அதுக்கான நோட்டிஃபிகேஷனையும் நாங்கள் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறோம். அது பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக இதுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இதுக்கு ரொம்ப நாளாக இதை வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கனாலும் அவங்களுக்கும் இதை பற்றி சொல்லுங்கள், சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்க. தேங்க்யூ. வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஜாப் ரிலேட்டடாக எந்த அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ண சொல்லுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.